தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான யானைகள் வசித்து வருகின்றன. சமூகமாக வாழும் வாழ்க்கை முறையை கொண்ட யானைகள் அதிக அளவில் தண்ணீர் மற்றும் உணவை உட்கொள்ளும். அதனால்தான் செழிப்பான காடுகளில் மட்டுமே யானைகள் அதிக அளவில் வசிக்கின்றன என உயிரின ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாகவே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விதைகளை பரப்புவதில் யானைகளுக்கு முக்கிய பங்குண்டு. மரம், செடிகள், கொடிகள் நன்கு வளர்ந்து செழிப்பான வனம் உருவாக முக்கிய காரணமாக யானைகள் அமைகின்றன. தற்போது காடுகளில் பார்த்தீனியம், உன்னிச்செடி உள்ளிட்ட பலனற்ற தாவரங்கள் அதிகரித்துள்ளதால் யானைகளுக்கு தேவையான பொருட்கள், பசுமை உணவுகள் கிடைப்பது அரிதாகிவிட்டது என வன உயிரின ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பருவமழை பொய்த்தல், காலநிலை மாற்றம், வறட்சி போன்றவற்றால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானைகள் சாலையோரம் நடமாடுவதும் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி செல்வதும் வாடிக்கையாகிவிட்டன. இவ்வாறு புகும் யானைகள் விவசாயிகள் வைக்கும் மின்வேலியில் சிக்கி உயிரிழக்கும் நிகழ்வுகளும் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்றன. உலகத்தில் இதுவரை 22 வகை யானைகள் அழிந்துவிட்டன. தற்போது உலகில் ஆப்பிரிக்கா, ஆசியா வகை யானைகள் மட்டுமே உள்ளன என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. யானைகளின் வழித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விடுதிகள் மற்றும் காடுகளில் வெட்டப்படும் மரங்கள் உள்ளிட்டவை யானைகள் அழிவதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. வனவாழ் யானைகள் எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து அதனை பாதுகாக்க ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. தற்போது உள்ள கொரோனா காலத்தில் தூய்மையான காற்றை சுவாசிக்க முடியாமல் பல நகரத்தில் உள்ள பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். அந்த தூய்மையான காற்றை நாம் சுவாசிக்க வேண்டுமென்றால் செழிப்பான மரங்கள் உள்ள அடர்த்தியான காடுகள் வேண்டும். அந்த காடுகளில் பல்லுயிர் பெருகுவதற்கும் நீர்நிலைகள் உருவாகுவதற்கும் காரணமாக இருக்கும் யானைகள் நிச்சயமாக வேண்டும். யானைகளை நாம் பாதுகாப்போம். யானைகள் தினத்தை கொண்டாடுவோம். மலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயக்குமார்.